அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தளபதி ரிஷன், தளபதி ரிஷன் நானும் ஒரு சுரேஷ். இன்றைக்கு நம்ம சென்ன பார்க்க போகிறோம்னா, தளபதி 64 வந்து ஒரு செம்மையான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிகில், அதாவது பிகில் படம் கிடையாது, நம்ம தளபதி வந்து கமல்ஹாசன் அவருக்கு வந்து நான் 60 இயர்ஸ் ஆச்சு அவர் வந்து சினிமாவுக்கு வந்து, அதுக்குள்ளே ஒரு பம்சன் வந்து வைக்க போகிறாங்க நாளைக்கு. அதுக்கு வந்து நம்ம தளபதி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். நம்ம சேல நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அடுத்த 40 உங்களை வந்துட்டே இருக்கும். தளபதி 64 பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அப்டேட்லாம் வந்து வெளியே வந்துருச்சு, சில அப்டேட்டுகள் வெளியே வராமல் இருக்குது. ஆனால் முக்கியமான அப்டேட்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது என்னென்னா, படத்தோட ஸ்டோரி தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்னதுன்னா வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. தினத்தந்தி பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, தளபதி 64 வந்து ஒரு காலேஜில் வந்து இப்போதைக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு ப்ரொபோசல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூலை வச்சு தான் படம் போயிட்டுருக்கு, காலேஜ் வச்சு. நம்ம தளபதி வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம், இல்லை பேராசிரியராக இருக்கலாம், நம்ம வந்து விஜய் சேதுபதி வந்து ஆசிரியராக கூட இருக்கலாம். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சாந்தனு இப்படி வந்து ஆக்டிங் பண்ண வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. பிருத்திகா இருக்காங்க, கௌரி இருக்காங்க, இப்படி நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிலவில் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஸ்டோரி எதோட வந்து காம்பினேஷன் ஆக போகுதுன்னா, நம்ம அனிதாங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து நீட் தேர்வில் வந்து இறந்தாங்கல்ல, நம்ம தளபதி கூட நைட்டு கூட நைட்டாக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அந்த ஸ்டோரி தான் வந்து இப்போதைக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்ம தளபதி வந்து சமூக அக்கறையில் வந்து ரொம்பவே ஆர்வம் உள்ளவர். இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் வேறு லெவலில் வந்து அவருக்கு வந்து இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வந்து கார்த்தி சுப்பார் லோயஸ் கனகராஜ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டோரி எடுக்கணும்னு சொன்னோன்னா அவர் வேறு லெவலில் வந்து யோசனை பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் எழுத ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி படம் இதான் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம கமல்ஹாசன் 60 அதாவது ஃபங்க்ஷன் நாளைக்கு நடக்குதுங்களா, அதுக்கு வந்து வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. கன்ஃபார்ம் வந்தால் வேறு லெவலில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரி நம்ம சில மறக்காமல் சொன்னீங்கன்னா அப்போ 40 உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.